nada varum yesu nada endan idayam teedidum anbe அன்பேனி வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பேனி கடவுளே உமது
அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதல் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நாம் காண்கின்ற இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள், வெள்ளப்பெருக்குகள், அழிவுகள், இனம் புரியாத நோய்கள், இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது பல பேருக்கும் கேள்விகள், கடவுள் இல்லை என்பதுதான். மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு சில பேர் சொல்கிறார்கள், கடவுளுடைய கோபம்தான் இந்த அழிவுக்கு காரணமாக இருக்குமோ என்று கூட பலர் எண்ணுவதை நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி இருந்தாலும் இறை சக்தி என்று ஒன்று உண்டு. அந்த இறை சக்தியின் வல்லமையிலே தான் இந்த மக்கள் இன்று வரை வாழ்விக்கப்படுகிறார்கள். இந்த வாழ்விலே நாம் நன்றி கடன்பட்டவர்களாகவும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடு வாழ்வை வளமாக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாத்திகர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. பேசிய அனைவரும் கடவுள் இல்லை என்று வாதாடிவிட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு முக்கிய பேச்சாளர் மட்டும் இறுதியாக சொன்னார், இறைவனின் இருப்பிற்கே சவால் விட்டார். இறைவன் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள். இறைவன் இருப்பது உண்மையானால் 5 நிமிடத்திற்குள் என்னை தண்டிக்கட்டும், கடவுள் இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். என்னை சார்ந்தவர்களும் தங்களுடைய நாத்திக கோட்பாடை விட்டுவிட்டு மதத்தின் பால் திரும்பி விடுவார்கள். இதை கூட்டத்தினர் மெய் மறந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 5 நிமிடம் ஆகியது, அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. உடனே சொன்னார், பார்த்தீங்களா, நான் சொல்வது உண்மையாகிவிட்டதே, கடவுள் இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது என்று சந்தோஷ மிகுதியிலே எக்காலமிட்டார். அப்போது அங்கு தற்செயலாக வந்த ஒரு கிறிஸ்தவர், ஐயா, உமது அன்பு மகன் அல்லது மகள் உம்மை தன் தந்தை இல்லை அல்லது தந்தை என்று ஏற்றுக்கொள்ள சம்மதிக்காவிடில் அவளை அல்லது அவனை கொன்று விடுவீரோ என்று கேட்க இல்லை என்று பதில் வந்தது. இறைவனை நீ நிராகரித்தாலும், இறைவனை இல்லை என்று சொன்னாலும், இறைவன் உம்மை நிராகரிக்காமல் அவரிடம் திரும்பி வருவீர் என்று பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அந்த கிறித்தவர். உடனுக்குடன் தண்டிக்கின்றவர் அல்ல நம் இறைவன். மனமாற வாய்ப்பு தந்து பொறுமையோடு இருக்கின்ற அன்பின் சிகரம்தான் நம்முடைய இறை தெய்வம் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை இல்லாத மனிதன் எண்ணெய் இல்லாத விளக்கு போன்றவர் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில களைகள், பதர்கள், கோதுமைகள் இருக்கிறது. கோதுமையோடு சேர்ந்து களைகளும் இருக்கிறது. களைகளை பிடுக்கிற சமயத்தில் கோதுமை ஒருவேளை அழிந்துவிடும். எனவே பொறுமையோடு காத்திருப்போம். அறுவடை நாட்களிலே களையை தனியே பிரிக்கலாம், கோதுமையை தனியே எடுத்து விடலாம். எடுக்கப்பட்ட கோதுமைகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், களைகள் சுட்டி எரிக்கப்படும். கெட்டவர்களும் நல்லவர்களும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக வாழ விரும்புகிறோம்? உலகம் எதை விரும்பும், எதை ஏற்கும் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாமே கேள்வி கேட்டுக்கொண்டோம் சொன்னால், நிச்சயமாக கெட்டத்தனத்தை கடவுள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை, நல்ல மனிதர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை.
கெட்டவர்கள் என்றும் பொல்லாதவர்கள் என்றும் முத்திரை குத்தி அநியாயமாக மற்றவருடைய பெயரை கூட நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுமென்றோ வேண்டாமலோ, திட்டமிட்டோ திட்டமிடாமலோ நல்லவர்களும் கெட்டவர்களும் நடந்து செல்கின்ற இந்த பயண பாதையில நல்லதை மட்டும் நாம் தெரிவு செய்வோம், கெட்டதை செய்கின்ற மனிதர்களை பொறுமையோடு திருத்தி பார்ப்போம், சகிப்புத்தன்மையோடு அவர்களுக்கு வழிகாட்டுவோம், திருந்தவில்லை என்று சொன்னால் அவர்களுக்காக கடவுளிடத்தில் வந்தாடுவோம். கடவுள் பொறுமையோடு அவர்களை மனமாறச் செய்வார். மனமாறிய மனிதன் மகிழ்வோடு வாழ்வான். மகிழ்வோடு வாழ்கிற மனிதன் பிறரையும் மகிழ்வோடு வாழ வைப்பான். மகிழ்வுக்கான வாழ்வுக்காக தொடர்ந்து வேண்டுவோம். இரக்கமே உருவாகி எமத்தியில் உடனிருக்கின்ற அன்பு இறைவா, எமக்காக உம்மை முழுமையாக தற்கையளி தாண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏழ்மையிலே பிறப்பெடுத்து வறுமையிலே வளர்ந்து இல்லாதோரின் உறைவிடமாக வீற்றிருந்து சிலுவை சாவு வழியாக எங்களுக்கு மீட்பு தந்த தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அன்பான இறைவா, அகத்திலே பல உணர்வுகள், பல எதிர்பார்ப்புகள், பல ஏக்கங்கள், பல தேவைகள், இவைகளை உமது முன்பு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சமர்ப்பிக்கின்ற ஒரு சூழலை எங்களுக்கு தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது வலிமையான வல்லமை நிறைந்த வார்த்தைகளாலே எமக்கு ஊக்கம் அளிக்கின்றவரே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னவரே, மனந்தளராமல் சோர்ந்து விடாமல் எப்பொழுதும் மன்றாடுங்கள் என்று பணித்தவரே, இதோ மண்டியிட்டு உம்மை கேட்கிறோம். உம்மன் மண்டியிட்டு கேட்கிற எம்முடைய தேவைகளை கண்பார், எம் தேவைகளை காண்பீர், எமது குரலை கேட்பீர். நோயற்ற வாழ்வே இந்த உலகத்தின் பெரு சொத்து என்று சொன்னீர். கடனில்லாத வாழ்வே இந்த உலகத்தின் பெரு மகிழ்வு என்று காண்கிறோம். கசப்பில்லாத உறவே இந்த உலகத்தின் பெரும் நிறைவாக காண்கிறோம். அழுத்தமில்லாத நிலையே இந்த உலகத்திலே பெரும் நலமாக பார்க்கிறோம். இணைந்து வாழ்வதே இந்த உலகத்தினுடைய பெரும் பலமாக பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சொத்தையும் மகிழ்வையும் நிறைவையும் நலத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கோடிக்கணக்கான மனிதர்கள் மக்கள் இந்த உலகத்திலே, கொரோனா ஒரு பக்கம், பூஞ்சை நோய் ஒரு பக்கம், பல இனம் புரியாத நோய்கள் ஒரு பக்கம், டெல்டா பிளஸ் என்ற ஒரு அச்சுறுத்தல் என்று பல நிலைகளிலே நாங்கள் சோர்ந்து போய் வாழ்க்கையிலே நலிவிழந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அஞ்சாதே, உன்னை ஒருபோதும் நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இறைவா, உமது ஆற்றலிலே நாங்கள் சரணாகதியாகிறோம். உமது ஆற்றல் மிக்க வார்த்தையினால் எம் யாவரையும் சுகமாக்கும். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், நீர் சக்தி உள்ளவர், ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே என்று நலமடைய செய்தவர். நூற்று ஒரு தலைவனின் மகனை, யாயிரின் மகளை உம்முடைய வார்த்தையால் குணப்படுத்தினீரே, பலமாக்கினீரே. இறந்த லாசரை உயிர்த்தெழச் செய்த அன்பு இறைவா, தொழு நோயாளனை தொட்டு பலப்படுத்தி ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியை தொட்டு சமூகத்திலும் உடலிலும் உணர்விலும் பலம் கொடுத்தவரே, எங்களையும் கொஞ்சம் பாரும். உம் துயரம் இன்பமாக மாறும், உம் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் என்று எங்களுக்கு பலம் அளித்து தந்தையே, எமது துயரம் எமது துன்பம் யாவும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்துக் கொள்கிறோம். பல்வேறு கனவுகளோடு இன்றைய இளையோர்கள் வலம் வருகிறார்கள். சரியான வேலைகள் இல்லை, சரியான படிப்புகள் இல்லை, தெளிவுகள் இல்லை, என்ன செய்வதென்றே தெரியாமல் அலைந்து திரிகிற இந்த இளையோருக்கு அவர்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய கனவுகளை நீரே உள்சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையான பலத்தையும் தெளிவையும் அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து இந்த கனவுகளை நனவாக்கும். ஆண்டவரே, நல்ல வரன்கள் இன்றி வரதட்சணை பாதிப்புகளால் பல்வேறு இளையோர்கள் தவித்து திரிகிறார்கள். குழந்தை பேர் இல்லாமல் வாழ்க்கையிலே கதிகலங்கி நிற்கின்ற குடும்பங்களை பாரு ஆண்டவரே.
நீரே இந்த குடும்பங்களில் குழந்தையாக பிறந்து அவர்களுக்கு குழந்தை பாக்கிய வழியாக குதூகலத்தை தாரும். கடன் தொல்லைகளால் பல்வேறு தற்கொலைகள் நடந்திருக்கிற சூழலிலே பலவிதமான வழிமுறைகளால் வழிகாட்டுதல்களால் உங்களுடைய இரக்கத்தினால் வல்லமையினால் இறைவா கடன் தொல்லையிலிருந்து மக்கள் விடுபட்டு மகிழ்வாக ஆனந்தமாக வளரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கியருளும். உடலால் உள்ளத்தால் உணர்வால் உறவால் உடனிருப்புகளால் இவர்கள் நிறைவான வாழ்வடைய ஏழைகளின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பலவிதமான உறவு சிக்கல்களில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உறவோடு வாழுகின்ற உள்ளங்களில் நீரே தரிசனம் என்று நாங்கள் பாடுகிறோம் இறைவா. எங்களது சிக்கல்கள் நிறைந்த குடும்ப வாழ்க்கையில் நல்ல உன்னதமான உயர்வான உறவுகளிலே எங்களை நிலைத்திருக்க செய்யும். காண்கின்றவைகள் யாவும் நல்லவைகள் என்று தெரிந்து கொள்ளாமல் எது எது உடைய பார்வையிலே நல்லதோ கெட்டதோ அதை இனங்கண்டு கொண்டு வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவங்களை எங்களுக்கு தாரும். உமது ஆசீரும் அருளும் எங்கள் அனைவரையும் நிரப்பட்டும். கண்ணீரோடு போராடுகின்ற உமது மக்களை கண்ணோக்கி அருளும். நம்புகிறவர்களெல்லாம் நலம் பெறுவார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அன்பு இறைவா எங்களுக்கு நம்பிக்கையான வாழ்க்கையை தாரும். நலமான வாழ்க்கையை தாரும். நயமோடு வாழுகின்ற வாழ்க்கையை தாரும். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என்று சொன்னவரே, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, எங்களோடு எப்பொழுதும் தங்கியிருந்து எங்களுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையால் உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அமைதியோடும் மகிழ்வோடும் வளரச் செய்யும். ஆமென். காத்திடும் ஆண்டவரே
ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள் வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர்
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன்.